ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நினச்சிங்கன்னா நீங்கள் சட்டுன்னு சில நிமிடத்தில் இந்த சட்னியை பண்ணிடலாம். எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது. இந்த சட்னியை நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்க முடியாது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லையும் போடுற வீடியோவோட அப்டேட்டை கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இந்த ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, நாலு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஆர்டினரி ஆயில் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் மூணு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்தனால இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருந்தோம், சேர்த்துக்கலாம். நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே காரத்துக்கு ஏற்றவாறு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்தனால ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து நீங்கள் வதக்கினாலே போதும். அவ்வளோதான். இப்போ ஒரு நிமிஷம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும். ஒரு அகலமான பிளேட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கூலாகட்டும். இது எல்லாமே கூலானதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிக்கணும். கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே நல்லா தாளித்து ரெடி ஆகிடுத்து. சட்னியை வந்து ஆல்ரெடி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளித்ததை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சுவையான சட்னி வந்து ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட இட்லி பண்ணியிருந்தோம். அதுக்கு இந்த சட்னியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது. இட்லி சூடாக இருக்கும்போது அந்த சட்னியை வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சட்னி ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி இருந்தாலே போதும். நீங்கள் நினச்ச உடனே இந்த சட்னியை பண்ணிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.